ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம் கல்வர் குகை சிறுவர் கதை ஆசிரியர் பாவலர் நாரா நாச்சியப்பன் குரல் பாண்டி விக்னேஸ்வரி கணேசன் கணிதவியல் மாணவி அழகப்பா அரசு கலைக்கல்லூரி காரைக்குடி இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி மின்னூல் உரிமம் உலகளாவிய பொதுக்கல உரிமம் ஒளி புத்தகம் உரிமம் கிரியேட்டிவ் காமன்ஸ் எல்லாரும் கேட்கலாம் பகிரலாம் பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். கல்வர் குகை. அந்த காலத்தில் வேடர்கள் தனித்தனியான கூட்டங்கூட்டமாக வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவன் உண்டு. அவனே அவர்கள் வேட அரசன் என்று கூப்பிடுவார்கள். அவன் ஆணைப்படி மற்ற வீரர்கள் நடப்பார்கள். வேட்டைக்கு புறப்பட்டு போகும் போது அவன் முன்னே நடக்க அவன் பின் மற்றவர்கள் நடந்து செல்வார்கள். அவன் எங்கு சென்றாலும் அவனை இரண்டு வேடர்கள் தொடர்ந்து செல்வார்கள். வேடர்களுக்கு அவன் தலைவனாயிருந்தாலும் நகரத்தில் உள்ள அரசர்களுக்கு கட்டுப்பட்டவன்தான். காட்டில் விளையும் பொருட்களில் ஒரு பகுதியை அவன் நகரத்தை ஆளும் அரசனுக்கு கப்பமாக கட்ட வேண்டும். இன்னும் வில்வளைக்க அரசன் படையில் உள்ளவர்களுக்கு அவன் தன் ஆட்களை அனுப்பி சொல்லித்தர வேண்டும். இதுபோல் காட்டரசர்களுக்கும் நாட்டரசர்களுக்கும் ஒரு வகையான ஒப்பந்தம் இருந்தது. கொல்லிமலை காட்டில் இதுபோல் ஒரு வேடர் கூட்டம் இருந்து வந்தது. அக்கூட்ட தலைவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவனுக்கு நம்பி என்று பெயர். நம்பி எப்பொழுதும் காடுகளை சுற்றி கொண்டு திரிவான். அவன் கையில் வில்லும் அம்பும் எப்பொழுதும் தயாராக நானேற்றியபடி இருக்கும். குடிசைக்கு வராமலே அவன் பல நாட்கள் காடுகளை சுற்றுவான். அப்பொழுது கணக்கில்லாத மிருகங்களை கொன்று குவிப்பான். மலைகளின் மீது ஏறி இறங்குவது அவனுக்கு ஒரு விளையாட்டு. நம்பி வேடர் தலைவனுக்கு ஒரே மகனாகையால் அவன் விருப்பப்படி தனியாக சுற்றவிட்டிருந்தான். அவனை என்ன குற்றம் செய்தாலும் கண்டிக்கவே மாட்டான். அவ்வளவு உரிமையளித்திருந்தான். மற்ற வீரர்களும் அவன் தங்கள் தலைவர் மகன் என்று அவன் செய்யும் துன்பங்களை பொறுத்துக் கொள்வார்கள். சில சமயங்களில் அவன் புலியின் தோலை போர்த்திக் கொண்டு மரத்திலிருந்தபடி வீரர்களுக்கு மத்தியில் குதிப்பான். அவர்கள் எங்கிருந்தோ புலி பாய்கிறது என்று எண்ணி பயந்து பதைப்பதைத்து சிதறி ஓடுவார்கள். உடனே புலித்தோலை நீக்கிவிட்டு வெளியில் வந்து சிரிப்பான். இப்படி பல வேடிக்கைகள் செய்து கொண்டே அவன் தன் வாழ்க்கையை இன்பமாக செலுத்தி வந்தான். ஒரு நாள் நம்பி ஒரு மரத்தின் மேல் ஏறி பழம் பறித்து கொண்டிருந்தான். அப்பொழுது கீழே ஒரு குதிரை நிற்பதை பார்த்தான். குதிரையில் வந்த ஆள் அதை மரத்தடியில் கட்டிவிட்டு எதற்காகவோ இறங்கி நடந்து கொண்டிருந்தான். நம்பி மரத்தை விட்டு கீழே இறங்கினான். குதிரையை அவிழ்த்து அதன் முதுகில் ஏறிக்கொண்டு கிளம்பினான். அது பாண்டிய மன்னனின் குதிரை. அவனுடைய படை வீரர்கள் சிறிது தூரத்தில் தங்கியிருந்தார்கள். எல்லோரும் காட்டில் வேட்டையாடுவதற்காக வந்திருந்தார்கள். பாண்டியனுடைய குதிரை பஞ்சாய் புறப்பதை கண்ட வீரர்கள் அரசன்தான் ஏதோ கொடிய மிருகத்தை விரட்டி செல்கிறான் என்று எண்ணி அந்த குதிரையை தொடர்ந்து தங்கள் குதிரைகளையும் தட்டிவிட்டார்கள். தம்பியும் குதிரையும் சென்ற வழியில் பாண்டியன் படை வீரன் அனைவரும் பறந்து விட்டார்கள். குளத்தில் நீர் அருந்துவதற்காக சென்ற பாண்டியன் குதிரைகள் கிளம்பும் சத்தத்தை கேட்டு திரும்பி வந்தான். அங்கே தன் குதிரையையும் படை வீரர்களையும் காணவில்லை. இதற்காக தன்னை விட்டு அனைவரும் கிளம்பி விட்டார்கள் என்பதும் தன் குதிரையை யார் எதற்காக கொண்டு சென்றார்கள் என்பதும் அவனுக்கு புரியவில்லை. கால்நடையாக ஊருக்குள் போவதற்கு அவனுடைய உயர்தன்மை இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்வதென்று புரியாமல் வேடர் தலைவர் தங்கியிருந்த குடிசை நோக்கி நடந்தான். இதற்கிடையில் நம்பியை அரசன் என்று நினைத்த பின் தொடர்ந்த வீரர்கள் அந்த குதிரையின் வேகத்தை பிடிக்க முடியாமல் பின்தங்கிவிட்டார்கள். விரட்டி ஆட்கள் நின்றுவிட்ட பிறகு நம்பி வேறு வழியாக குதிரையை திருப்பி தன் குடிசை நோக்கி தட்டினான். வீரர்கள் எவ்வளவோ நேரம் ஓரிடத்தில் காத்திருந்தும் அரசன் திரும்பி வராததால் அடுத்த நாள் காலை நகர் நோக்கி கிளம்பி விட்டார்கள். நம்பி குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு தன் குடிசைக்கு வந்தான். அங்கே பாண்டியனும் வேடர் தலைவனும் உட்கார்ந்திருந்தார்கள். அங்கே வந்த நம்பி, அப்பா, இன்று காலையில் மாமரத்தடியில் ஒரு குதிரை நின்றது. அதை பிடித்துக் கொண்டு சவாரிக்கு கிளம்பினேன். அந்த குதிரைக்காரன் அவனுடைய ஆட்களை விட்டு விரட்டினான். நான் அகப்படவே இல்லையப்பா என்று தன் திறமையை கூறினான். ஏண்டா, அரசருடைய குதிரையை யானை இல்லாமல் சவாரிக்கு கொண்டு போகலாமாம் என்று அதட்டினான் வேடத்தலைவன். அவன் உடனே
பாண்டியனை பார்த்து, ஏனையா நீரே சொல்லும், சவாரி செய்து பார்த்தால் என்ன குறைந்துவிடும், இதற்கெல்லாம் உத்தரவு கேட்டால் நடக்குமா என்று தட்டி கேட்டான். பாண்டியனுக்கு ஒருபுறம் கோபமும் ஒருபுறம் வருத்தமுமாக இருந்தது. அவன் வேடர் தலைவனை முறைத்து பார்த்தான். உடனே வேடர் தலைவர், டே நம்பி, எட்ட நின்று பேசு, அரசரிடம் இப்படித்தான் பேசுவதா என்று அதட்டினான். உடனே நம்பி, ஓஹோ இவர்தான் பாண்டியரா? ஏனையா நீர் 500 குதிரை வைத்திருக்கிறீரே, இந்த குதிரையை எனக்கு தந்துவிடும். இது மிக அருமையான குதிரை, என் சவாரிக்கு ஏற்ற குதிரை, நானே வைத்துக் கொள்கிறேன். சரிதானே என்று கேட்டான் அரசன். என்று தெரிந்த பிறகும் சிறிது கூட அஞ்சாமற் பேசும் நம்பியின் மீது பாண்டியனுக்கு ஒரு வகையான அன்பு பிறந்தது. சரி, நாளைக்கு வேறு குதிரையை அனுப்புகிறேன், இப்பொழுது இந்த குதிரையை கொடு, நான் ஊர் போக வேண்டும் என்று கெஞ்சினான். இந்த குதிரை தான் பாண்டியரே நல்ல குதிரை, இதை நாளை அனுப்புவதனால் இன்று தருகிறேன், இல்லாவிட்டால் கிடையாது என்று சொல்லிவிட்டான் நம்பி. சரி என்று சொல்வதை தவிர பாண்டியனால் அப்பொழுது வேறென்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் குதிரையை வாங்கிக் கொண்டு அரண்மனை போய் சேர்ந்தான். அடுத்த நாள் பாண்டியன் அரண்மனையிலிருந்து ஒரு வீரன் வந்து குதிரையை கொடுத்து விட்டு போனான். அது முதல் அந்த குதிரையுடன் காடுமேடு சுற்றுவதே தொழிலாக கொண்டான் நம்பி. ஒரு நாள் கொல்லிமலையை சுற்றி கொண்டு வந்தான் நம்பி. ஓரிடத்தில் மலைசாரலில் ஏதோ மனிதர்கள் பேசும் அரவங்கேட்டது. சட்டென்று தன் குதிரையை நிறுத்தி ஒரு புதருக்கு பின்னால் கட்டிவிட்டு மரத்தின் மேல் ஏறி நின்று பார்த்தான். மலைச்சாரலில் ஓரிடத்தில் 3 ஆசாமிகள் கூடி நிற்பதும் ஒருவன் மலைக்கு கீழ் அடிக்கடி போய் வருவதும் போல தோன்றியது. மலைக்கு கீழ் எப்படி போய் வர முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை. அன்று முதல் தினமும் அதே நேரத்திற்கு அங்கே வருவான், மரத்தின் மேல் ஏறுவான், அந்த 3 பேரும் பேசிக் கொள்வதை பார்ப்பான், பிறகு போய்விடுவான். இப்படியாக பல நாட்கள் சென்றன. ஒரு நாள் அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்து விட்டு சென்ற பிறகு, அங்கே ஏன் கூடி பேசுகிறார்கள், அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்காக மெதுவாக அந்த இடத்தை நோக்கி நடந்தான். அந்த இடத்தை சுற்றி ஒரே புற்றும் புதரும் செடியும் கொடியும் மரமுமாக வளர்ந்திருந்தது. வெளியில் நின்று கொண்டு பார்த்தால் சாதாரணமாக அந்த இடம் யார் கண்ணுக்கும் தெரியாது. அந்த இடத்தை சுற்றி சுற்றி நன்றாக கவனித்தான் நம்பி. மழையின் நடுவில் ஒரு பாறை துண்டாக இருப்பது போல் தெரிந்தது. அதற்கு சற்று தூரத்தில் ஏதோ ஒன்று மின்னிக் கொண்டு கிடந்தது. போய் அதை எடுத்து பார்த்தான். வைரக்கற்கள் பதித்த தங்க சங்கிலி அது. நல்ல வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. சரி, மீதியை நாளைக்கு பார்த்துக் கொள்வோம் என்று அதை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்து விட்டான். அவனுக்கு அந்த 3 ஆட்கள் பற்றியும் விவரமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஒரு ஆசையுண்டாகியது. அதன் பிறகு மறுநாள் மறுபடி வந்து பார்த்தான். அன்று அவர்கள் வருவதற்கு முன்பே அந்த இடத்தில் ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு நின்றான். அந்த 3 ஆசாமிகளும் வந்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் தமிழன். மற்றவர்கள் 2 பேரும் தலையை திட்டு திட்டாக வலித்து முடியிருக்கும் இடத்தில் 2 சடைகள் பின்னி தொங்கவிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மங்கோலியர்கள். அவர்கள் மூவரும் வந்து மங்கோலிய மொழியில் ஏதேதோ பேசிக் கொண்டார்கள். அதெல்லாம் நம்பிக்கு புரியவில்லை. ஆகையால் அவர்கள் செயல் ஒவ்வொன்றையும் மூன்றி கவனித்தான். நெடுநேரம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்து விட்டு அந்த மங்கோலியர்களில் ஒருவன் தனியாக நின்ற பாறாங்கலின் அடியில் எதையோ அழுத்தினான். மற்றொரு ஆள் அதை மெதுவாக சாய்த்தான். பிறகு மூவருமே உள்ளே சென்றார்கள். உள்ளே என்ன செய்தார்களோ தெரியவில்லை. சிறிது நேரம் சென்ற பிறகு மூவரும் வெளியில் வந்தார்கள். மங்கோலியர் இருவர் கையிலும் தங்கப்பாலங்கள் மின்னின. அவற்றை மடியில் கட்டி கொண்டனர். பிறகு எல்லோரும் நடந்தனர். தூரத்தில் ஒரு கால்வாய் இருந்தது. அதில் அப்பொழுது தண்ணீர் கிடையாது. அதில் இறங்கி அந்த கால்வாய் ஓடிய திசையில் நடந்து சென்றார்கள். நம்பி திரும்பி போய் குதிரை மீது ஏறினான். அந்த கால்வாய்க்கு சிறிது தூரத்தில் அதையொட்டியவாறே குதிரையை நடத்தி கொண்டு பறந்தான். அந்த கால்வாய் ஒரு ஆற்றங்கரையில் போய் முடிந்தது. அந்த இடத்தில் ஒரு மரத்தடியில் மறைவாக குதிரையை கட்டிவிட்டு ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான். கால்வாய் வழியாக நடந்து வந்த ஆட்கள் ஆற்றங்கரை வந்ததும் வணக்கம் கூறி கொண்டார்கள். பிறகு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆள் கரை வழியாகவே மேற்கு நோக்கி நடந்தான். மற்ற இருவரும் அங்கு கட்டி வைத்திருந்த படகை அவிழ்த்து கொண்டு புறப்பட்டனர். படகு ஆற்றில் மேற்கு நோக்கி அதன் போக்கில் சென்றது. சிறிது தூரம் சென்றவுடன் அதிலிருந்த ஒரு மங்கோலியன் நம்பியிருந்திருந்த மரத்தை சுட்டி காட்டி என்னவோ சொன்னான். அவனும் திரும்பி பார்த்து விட்டு ஏதோ பேசிக் கொண்டனான். நம்பி அவர்கள் சென்ற திக்கையே பார்த்து கொண்டிருந்தான். அந்த மங்கோலியர் இருவரும் தான் அவர்களை கவனித்ததை கண்டு கொண்டு விட்டார்கள் என்பதை நம்பி உணரவில்லை.
பிறகு இறங்கி குதிரையை தமிழ் ஆசாமி போன திசையில் தட்டிவிட்டான். வெகு தூரம் போயும் அவனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு மனம் சலித்தவனாக வீடு திரும்பினான். அடுத்த நாள் காலையில் எழுந்தவுடன் குதிரை மீது ஏறிக்கொண்டு வழக்கம் போல் அந்த மூன்று பேர் சந்திக்கும் இடத்திற்கு வந்தான். மரத்தின் மேல் ஏறி கீழ் நோக்கினான். அந்த தமிழ் ஆசாமி மட்டும் அங்கே நின்று கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் அவன் மலைக்கு மேலே மறைவது போல் தோன்றியது. நம்பி மரத்தை விட்டு கீழே இறங்கினான். மறைந்து மறைந்து அந்த இடத்திற்கு போய் மரத்தின் பின் ஒளிந்து கொண்டு நடப்பதை கவனித்தான். தமிழ் ஆசாமி ஒரு ஆளே கீழே உள்ள ஒரு கல்லை காலால் அழுத்தி மேலே உள்ள பாறாங்கல்லை நிமிர்த்தி அந்த இடைவெளியை மூடினான். பிறகு அவன் அந்த கால்வாயை நோக்கி நடந்தான். அவன் சென்ற பிறகு நம்பி மெதுவாக வெளியில் வந்தான். சுற்றும் முற்றும் ஒருமுறை பார்த்து கொண்டான். அந்த அடியில் இருந்த கல்லை அழுத்திக் கொண்டு மேலே இருந்த பாறாங்கல்லை புரட்டினான். உள்ளே ஒரே இருட்டாக இருந்தது. கொஞ்ச தூரம் தட்டி தடவியபடி நடந்து சென்றான். பிறகு எங்கிருந்தோ வெளிச்சம் வந்தது. அந்த குகை முழுவதும் தகதகவென்று ஒளி வீசியது. அங்கு குவித்திருந்ததெல்லாம் தங்கம், வெள்ளி, வைரம் முதலிய விலையுயர்ந்த பொருட்கள். அவற்றில் சிறிது சிறிது அள்ளி தன் வேட்டியில் மடிகட்டி கொண்டான். விறுவிறு வென்று வெளியில் வந்தான். நேராக குதிரை ஏறி தன் குடிசைக்கு புறப்பட்டான். அப்படி புறப்பட்டு போனவன் அந்த பாறையை மூடி வைக்காமல் போய்விட்டான். அதன் பிறகு அன்று மாலையில் சந்தித்த மூன்று ஆசாமிகளும் யாரோ தங்களை கண்டுபிடித்து விட்டார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள். அதற்கு தகுந்தபடி ஏற்பாடு செய்து கொள்ள திட்டமிட்டார்கள். அடுத்த நாள் காலையிலிருந்து மூன்று பேரும் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்திருந்து அங்கு வரும் ஆளை பிடித்து விடுவது என்று திட்டமிட்டுக் கொண்டார்கள். நேராக தன் குடிசை சென்ற நம்பி அங்கே தன் அப்பா இல்லாதபடியால் மறுபடியும் மனப்போன போக்கில் குதிரையை தட்டி விட்டான். கடைசியில் நகரத்தின் அருகில் வந்துவிட்டான். போய் பாண்டிய மன்னனிடம் இந்த செய்தியை கூற வேண்டும் என்று தோன்றியது. நேராக அரண்மனைக்கு சென்றான். வாயிலில் நின்ற காவலரிடம் அரசரை நம்பி பார்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். இப்பொழுது யாரும் பார்க்க முடியாது, நாளை வா என்று மறுத்தனர். என்னுடைய அரசரை நான் விரும்பிய போது பார்க்க முடியாதா என்று கேட்டபடி வேகமாக உள்ளே நுழைந்தான் நம்பி. காவலர்கள் ஓடி வந்து அவனை பிடித்துக் கொண்டார்கள். அரசனை உடனே பார்க்க வேண்டும் என்றிருந்த நம்பிக்கு இது பெரிய தடையாகப்பட்டது. அவர்களை உதறி தள்ளிவிட்டு உள்ளே ஓடினான். அப்பொழுது ஒரு சத்தம் என்று கவனிப்பதற்காக ஒரு அறையிலிருந்து எட்டி பார்த்த அரசர் நம்பியை பார்த்தது மகிழ்ச்சியுடன் தழுவிக்கொண்டார். அவசரமாக பார்க்க வந்தால் இந்த முட்டாள்கள் தடுத்து விட்டார்கள், சண்டை செய்ய வேண்டி வந்து விட்டது அரசே என்று நம்பி தன் வருத்தத்தை கூறினான். பாண்டியன் தலையசைத்தவுடன் அந்த வீரர்கள் அகன்று விட்டனர். பிறகு என்ன அவசர வேளையாக வந்தாய், உனக்கு என்ன வேண்டும் என்று அன்போடு கேட்டான் பாண்டியன். நம்பி, எனக்கொன்றும் வேண்டாம், உங்களுக்குத்தான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று மடிக்கொண்ட மட்டும் கட்டி வைத்திருந்த வெள்ளி, வைரம், தங்கத்தாலான பொருள்களை எதிரில் கொட்டினான். நம்பி, இதெல்லாம் ஏது என்று அலட்டிய குரலில் கேட்டான் அரசன். ஓரிடத்தில் திருடிக்கொண்டு வந்தேன், அதை தங்களிடம் கொடுக்க வேண்டும் என்று காட்டிலிருந்து அவசரமாக புறப்பட்டு வந்தேன் அரசே என்றான் நம்பி. பாண்டியனின் முகம் கருத்தது. அவன் மனதில் சுழன்ற எண்ணங்கள் நம்பிக்கு எப்படி தெரியும்? அவையெல்லாம் பாண்டியனுடைய பொருள்கள். அவை எப்படி நம்பிக்கைக்கு வந்தன என்று அவன் தெரிந்து கொள்ள நினைக்கவில்லை. ஆனால் மிக திறமையாக நம்பியே அவற்றை திருடிவிட்டு தன் திறமையை அரசனிடமே எடுத்துக்காட்ட நினைத்து விட்டான் என்று தான் பாண்டியன் நினைத்துக் கொண்டான். இப்படி நினைத்தவுடன் அவன் கண்கள் சிவந்து சுழன்றன. அங்கிருந்த மணியை ஓங்கி அடித்தான். அந்த பழைய காவலர் இருவரும் வந்தார்கள். நம்பி, நீ தீயோடு விளையாடுகிறாய், உனக்கு இது விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் தீ சுட மறந்து விடாது என்று சொல்லிவிட்டு காவலர்களே, நம்பியை சிறையில் வையுங்கள் என்றான். நம்பிக்கு ஒன்றும் புரியவில்லை. அரசே, எதற்காக என்னை சிறையில் வைக்கிறீர்கள் என்று கேட்டான். எல்லாம் நாளைக்கு புரியும் என்று கூறிவிட்டு பாண்டியன் போய்விட்டான். பாண்டியன் வேடர் தலைவனுக்கு செய்தி அனுப்பினான். அவன் வந்து சிறையினுள்ளே ஆத்திரத்தோடு ஒன்றும் புரியாமல் நின்று கொண்டிருந்த நம்பியை பார்த்தான். டே நம்பி, அரசர் கோபப்படும்படி ஏன் நடந்து கொண்டாய் என்று கேட்டான். நம்பி நடந்த விஷயத்தை எல்லாம் வரிசையாக சொன்னான். உடனே வேடர் தலைவன் பாண்டியனிடம் போய் காட்டில் குகை இருப்பதை பற்றி கூறினான். பாண்டியன் தன் முன் கோபத்திற்கு வருந்தி நம்பியை விடுவித்து, நம்பி, என் முன் கோபத்தால் இப்படி நேர்ந்து விட்டது, இதை நீ மனதில் போட்டுக் கொள்ளாதே என்றான். அரசே, தீயணைக்க வருபவனையும் சுடுகிறது, ஏற்ற வருபவனையும் தான் சுடுகிறது, அதற்காக அதன் மேல் கோபம் கொள்ளலாமா என்றான். பாண்டியனுக்கு சுருக்கென்றது.
பிறகு பாண்டியனும் வேடர் தலைவனும் 50 வீரர்களும் தம்பி வழிகாட்ட அந்த குகையை நோக்கி சென்றார்கள். குகையின் அருகில் வந்தவுடன் எல்லோரும் மரங்களின் பின் மறைந்து கொண்டார்கள். நெடுநேரம் வரை யாருமே வரவில்லை. உண்மையில் அந்த மூன்று ஆசாமிகளும் வந்திருந்தார்கள். யாரும் குகைக்கு வருகிறார்களா என்று பார்ப்பதற்காக அவர்களும் ஒளிந்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக பொறுமை இழந்துவிட்ட நம்பி மரத்தை விட்டு வெளியில் வந்து நேராக குகைக்கெதிரில் சென்று பாறையை புரட்டினான். அப்பொழுது திடீரென்று அந்த மூன்று பேரும் பாய்ந்து வந்து நம்பியை பிடித்துக் கொண்டார்கள். இதை கண்டவுடன் பாண்டியனும் வேடர் தலைவனும் வீரர்களும் மறைந்திருந்த மரங்களில் நின்றும் வெளிக்கிளம்பி அவர்கள் மூவரையும் சூழ்ந்து கொண்டார்கள். அந்த மூன்று ஆசாமிகளுக்கும் மனம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. வீரர்கள் அந்த ஆசாமிகளை கைது செய்தார்கள். பாண்டியன் குகைக்குள் சென்று பார்த்தான். தன் நகரத்தில் களவு போன பொருள்கள், அரண்மனை பொருள்கள், இன்னும் யாராருடைய பொருள்களோ குவிந்திருந்தன. திரும்பி வந்து இந்த மூன்று ஆசாமிகளையும் பார்த்தான் பாண்டியன். அவர்கள் மூவருமே அவனுக்கு தெரிந்தவர்கள்தான். தமிழ்நாட்டு ஆசாமி ஒரு பெரிய பணக்காரன், அரசர் குலத்திற்கு மிகவும் வேண்டியவன். ஆனால் அவனுடைய பண ஆசைதான் இத்தனை பொருள்களையும் திருடி குவித்து வைக்க தூண்டியிருக்கிறது. அந்த மங்கோலியர்கள் இருவரும் வடநாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு பிழைக்க வந்தவர்கள். அவர்கள் அந்த பணக்காரன் வீட்டில் வேலை கமர்ந்தார்கள். கடைசியாக தாங்கள் கொள்ளையடிக்கும் திறமையை காட்டவே பணக்காரன் அவர்கள் உதவியால் கொள்ளையடிக்க தொடங்கினான். பொருள்களில் அவர்களுக்கும் அவ்வப்போது கொள்ளையடித்து கொடுத்ததற்கு கூலியாக கொடுத்து வந்தான். பாண்டிய நாட்டில் பல நாட்களாக நடைபெற்று வந்த இந்த மாய கொள்ளையை பாண்டியன் இன்றுதான் கண்டுபிடித்தான். அவர்களை அரண்மனைக்கு அழைத்து போய் சிறையில் அடைக்கும்படி வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அங்கிருந்த பொருள்களையெல்லாம் அரண்மனைக்கு கொண்டு வர செய்தான். பொருளை காணவில்லை என்று முன்முறையிட்ட குடிமக்களை அழைத்து அவரவர்கள் பொருட்களை கொடுத்து விட்டான். தன் அரண்மனை பொருட்களை எப்படி திருட்டு போயின என்பது இன்னும் அவனுக்கு புரியவில்லை. அந்த மங்கோலிய ஆசாமிகள் அந்த முறையை சொல்ல மறுத்துவிட்டனர். செத்தாலும் சொல்ல மாட்டோம் என்று கூறிவிட்டார்கள். நம்பி இந்த துப்பு துலக்கியத்திற்கு நன்றியாக அவனுக்கு அரண்மனை படையிலே ஒரு பெரிய வேலை கொடுத்தான் பாண்டியன். வேடர் தலைவன் உள்ளம் பூரித்து போனான். நம்பியும் மகிழ்ச்சியுடன், நான் பிறந்த நாட்டுக்கும் என் அரசருக்கும் என்னாலான நன்மைகளை செய்வேன் என்றான். அன்று நம்பியும் பாண்டிய மன்னனும் பள்ளக்கேறி ஊர்வலம் வந்தார்கள். மிக திறமையாக திருடியவர்களை கண்டுபிடித்து பொருளை திருப்பி தந்த நம்பியை மக்கள் வாயார வாழ்த்தினார்கள். தனி ஆளாக நின்று அந்த குகை கல்வர்களை பிடிக்க வழிகண்ட நம்பியை எல்லோரும் பாராட்டினார்கள். அன்று முதல் பாண்டிய நாட்டில் களவு அற்றுப்போய் விட்டது. மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்.